மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம். நான் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரதாண்டவம் அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி திரௌபதி எடுத்த அதே டைரக்டர் தான் இந்த ஒரு படத்தையும் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாக ரிச்சர்ட் திரௌபதியோட ஹீரோ தான் இதுலேயுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா, ஸோ தம்பி ராமையா, ராதா ரவி, தீபா விஜய் டிவி தீபாக்கா, ஸோ அப்படின்னு எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட ஸ்டோரி லைனே இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அவரோட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஆதிக்கம் அப்படின்றது நிறைய இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு என்னென்ன விளைவுகள் ஆச்சு, என்னென்ன விபரீதங்கள் ஆச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஒரு ருத்ரதாண்டவத்தோட ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா யூஷுவல் போலீஸ் காப் ஸ்டோரி, ஹூ இஸ் ஹேண்ட்லிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரக்ஸ் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்குள்ளே இருப்பலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் ஷேட் ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, சும்மாலாம் சொல்லலைங்க. ஸோ ரவுடிசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான வழியில் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கே ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, உண்டான ஸ்டைலில் செமையாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக ரவுடிங்க மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படிலாம் பண்ணாமல் கேஷுவலாக செமையாக ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்திடுவாங்க. ஸோ அப்போ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வேறு லெவலுக்கு இருக்குது. மாஸ்க் காட்டியிருக்காரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அடுத்த வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம். அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரனோட பிஜிஎம், அந்த பிஜிஎம் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் அந்த ஒரு மியூசிக்கை போட்டப்போ வேறு லெவலுக்கு இருந்தது. எனக்கு லைட்டாக வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீமை கேட்குறப்ப எனக்கு வந்து அசுரனோட தீம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த தீம் பிஜிஎம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாக்கா விஜய் டிவி தீபாக்கா, அவங்களுக்கே தெரியும் குக் வித் கோமாளியில் நடித்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செமையான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் செமையாக பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 10 நிமிஷம் அந்த கோர்ட்டில் ஒரு சீன் நடக்கும், அதில் வந்து வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்கிறாங்க, செமையாக இருக்குது. அது மிகப்பெரிய சென்டிமெண்டலாகவும் எமோஷ்னலாகவும் நல்ல ஒரு ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், செமையாக இருக்குது. அவங்களோட நடிப்பும் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக போகுது, விறுவிறுப்பாக இருக்குது, வேகமாக இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது, மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த கோர்ட்டில் நடக்கிற சீன்ஸு, டயலாக்ஸு, இது எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. நல்லாவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரதாண்டவத்தில் பெரிய நெகட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலான காப் ஸ்டோரி மாதிரி ஆகிடுது. நீங்கள் சிங்கம் படத்தில் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ரவுடிங்கெல்லாம் வந்து அடிக்க வருவாங்க, இவர் வந்து ரவுடிங்கெல்லாம் துரத்தி அடிப்பார். ஸோ அந்த மாஸ்க் காட்டுற சீன்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டோரிக்கு தேவையோ அதை மட்டும் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, ஃபஸ்ட் ஆஃபில் சீக்கிரமாக கதைக்குள்ளார கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் லேட்டாக கதைக்குள்ளார வந்தது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் இந்த ஒரு படத்தில் இல்லை. ஸோ திரௌபதி மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் இல்லை. ஸோ இது யூஸ்வலாக ஓவராலாக இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்வலான ஒரு போலீஸ் காப் ஸ்டோரி, ஹூ இஸ் ஹேண்ட்லிங் த ட்ரக் கேசஸ். ஸோ அதை பயன்படுத்துறது ட்ரக்ஸ்க்கு பயன்படுத்துகிறவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இவருக்கு என்னென்ன தொல்லைகள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்வலான ஒரு காப் ஸ்டோரி கமர்ஷியல் மூவி தான் இந்த ஒரு படம். இதில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களும் பெருசாக இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு படமாக பார்க்குறப்ப பெருசாக எதுவுமே இல்லை. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 out of 10 கொடுப்பேன். ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு மூவி தான், நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ட்ரக்ஸ் யூசேஜுக்கு எகெயின்ஸ்ட்டாக அழகாக குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் டேக் கேர், பை பை, ராம் டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.